ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்க நண்பர்களே. நம் நாட்டில் வாழ்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அறிந்து அதை குறித்து வைத்திருந்தார்கள். கலியுகத்தில் நாட்டு நடப்பு எப்படி இருக்கும் என்பது பற்றி சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பே தெலுங்கு தேசத்தில் வாழ்ந்த வீர பிரம்மேந்திர சுவாமிகள் என்பவர் சாந்திர சிந்து என்னும் வேதமாக்கிய காலஜானம் என்னும் நூலில் எழுதி வைத்திருக்கிறார். வீர பிரம்மேந்திர சுவாமி அவர்கள் சொன்ன பல கணிப்புகள் தற்போது வரை 100% துல்லியமாக பலித்திருக்கிறது. அவரது கூற்றுப்படி 2024 என்ன மாதிரியான மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். நண்பர்களே, வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மத வேலையை எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. தினம் தினம் புத்தமுத அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்களை போகலாம். வீர பிரம்மேந்திர சுவாமி அவர்கள் 16 ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் மாத்திற்கு அப்பாற்பட்ட பல விடயங்களை சொல்லி இருக்கிறார். அந்த காலத்தில் வீர பிரம்மேந்திரர் என்றால் குழந்தைகள் முதல் அனைவருக்குமே நன்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் மிகவும் பிரபலமாக இருந்தார். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர் துல்லியமாக கணித்து வைத்திருந்தார். இப்போது நாம் தண்ணீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரம்மேந்திரர் இதை கணித்திருக்கிறார். எதிர்காலத்தில் எண்ணெய் இல்லாமல் விளக்குகள் எரியும் என்று பேசியிருந்தார். குதிரைகள் மாடுகள் வழிநடத்தும் வாகனங்களுக்கு மாற்றாக இயந்திர வாகனங்கள் இருக்கும். எதிர்காலத்தில் போக்குவரத்து அதி விரைவாக இருக்கும். 19 ஆம் நூற்றாண்டில் தான் பெட்ரோல் டீசல் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது பெட்ரோல் டீசல் மற்றும் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை நாம் இயக்கி வருகிறோம். இதை சில 100 வருடங்களுக்கு முன்பு எப்படி அவரால் கணிக்க முடிந்தது என்பது உண்மையிலேயே வியப்பின் உச்சம்தான். காசியில் இருக்கும் கோவில்கள் அனைத்தும் 40 நாட்கள் மூடப்படும் என்று கணித்திருக்கிறார். அதே போல கொரோனா பெருந்தொற்றின் போதும் வெள்ளத்தின் போதும் காசியில் இருந்த கோவில்கள் அனைத்துமே மூடப்பட்டு விட்டது. இந்தியாவில் அரசர்களின் ஆளுகைக்கு மாற்றாக மக்களாட்சி ஏற்படும். ஆனால் நடைமுறையில் அவை அராஜக வழியில் தான் இருக்கும். அவர் சொன்னதைப் போல நம் நாட்டில் மத்திய மாநில அரசுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடக நடிகர்கள் தேசத்தை ஆழ்வார்கள் என்று கணித்திருக்கிறார். அவரது கூற்று உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் எம்ஜிஆர் முதல் என்டிஆர் வரை பல சினிமா பிரபலங்கள் மாநிலங்களில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் மக்கள் தொகை அதிகரிக்கும். மக்கள் தொகை தற்போது இந்தியா சீனாவை மிஞ்சிவிட்டது. சமீபத்தில் 2023 ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதல் இடம் பிடித்திருக்கிறது. வரும் காலத்தில் கடவுள் பக்தி குறையும், கடவுளின் சிலைகள் துஷ்டர்களால் திருடப்படும் என்று கணித்திருக்கிறார். தொழில்நுட்பம் அதிகரிக்கும். என்னதான் அட்வான்ஸான தொழில்நுட்பம் வந்தாலும் கூட ஒரு மனிதனின் மரணத்தை வெல்ல முடியாது என்று கணித்திருக்கிறார். விதவை பெண் ஒருவர் 16 ஆண்டுகள் தேசத்தை ஆட்சி செய்வார். அவரது கூற்றுப்படி இந்திரா காந்தி 16 ஆண்டுகள் நாட்டை ஆண்டார். வரும் காலத்தில் பிராமணர்களின் அக்ரகாரம் அழிந்துவிடும். இன்றைய காலத்தில் பிராமணர்களின் அக்ரகாரங்களை பார்ப்பது உண்மையிலேயே கடினமான விடயமாகத்தான் இருக்கிறது. ராவணன் தேசத்தில் பசியும் பஞ்சமும் தலை விரித்தாடும். சுவாமிகளின் இந்த கணிப்பும் பலித்திருக்கிறது. விடுதலை புலி உடனான போர் மற்றும் அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவு, வரிச்சுமை, புறப்பிரச்சனை, மின்வெட்டு, வேலையின்மை, கடன் வட்டி விகிதம் அதிகரித்தல், மனித உரிமை மீறல் போன்ற பிரச்சனையால் இந்த வருடம் இலங்கையில் மக்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்தார்கள். கலியுகத்தின் முடிவு நெருங்கும் சமயத்தில் ஒருவரின் புறத்தோட்டத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புவார்கள். கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி மக்கள் தவறான போலி குருமார்களை பின்பற்றுவார்கள். பெரும் வாய் வார்த்தைகளில் ஜாலம் செய்பவர் கற்றுணர்ந்த பண்டிதராக போற்றப்படுவார் என்கிறார் பிரம்மேந்திரர். எதிர்காலத்தில் விஷவாயு தாக்கி பலரும் இறந்து போவார்கள் என்று கூறியிருக்கிறார். இந்த கணிப்பும் ஏற்கனவே பலித்திருக்கிறது. சரியாக 32 வருடங்களுக்கு முன்பு இதே நாளில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட நச்சுவாயு கசிவால் 1000 கணக்கான மக்கள் உயிர் இழந்தார்கள். ஏன் இந்த ஆண்டு கூட ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தின் RR வெங்கடாபுரம் பகுதியில் இருக்கும் எல்ஜி லிமிடெட் ரசாயன தொழிற்சாலையில் இருந்து வெளியான ஆபத்தான விஷவாயுவை சுவாசித்து பலரும் இறந்து போனார்கள். 2024 பகலில் பெரிய நட்சத்திரம் தோன்றும். இதனால் மக்களுக்கு பெரும் சேதாரம் உண்டாக்கும். இந்த நட்சத்திரம் பலரது மரணத்திற்கு காரணமாக அமையும். எதிர்காலத்தில் காசியில் இருக்கும் கங்கை நதி முழுவதும் மறைந்துவிடும். அப்பகுதி முழுவதும் பாலைவனமாக மாறும் அபாயம் இருக்கிறது. காலகஸ்தி சுவர்ணமுகி ஆற்றில் அதிசயம் தோன்றும். புண்ணிய சேத்திரம், நதி தீர்த்தம் போன்ற பல இடங்களில் மக்கள் வியாபாரிகளாலும் புரோகிதர்களாலும் ஏமாற்றப்படுவார்கள். எதிர்காலத்தில் கிருஷ்ணா நதியில் ரதம் ஒன்று மேய்ந்து வரும். அதை பார்ப்பவர் கண்கள் குருடாகும். நமது பாரத தேசம் 2 பிளக்கப்படும். அதன் பிறகு 3 பாங்களாக பிரியும். இந்த கணிப்பும் பலித்திருக்கிறது.
திருப்பதி கோவிலில் முதலை புகுந்து தொந்தரவு செய்யும், இதனால் பூஜைகள் 3 நாட்கள் தடைபடும். திருமலை திருப்பதி வனப்பகுதிகளில் சிங்கம், சிறுத்தை போன்ற வனவிலங்கின் நடமாட்டம் அதிகரிக்கும். கலியுகத்தின் முடிவு நெருங்கும் சமயத்தில் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி சாமி சிலையின் கண்ணில் இருந்து இரத்த கண்ணீர் வரும். கலியுகத்தின் முடிவு நெருங்கும் சமயத்தில் மகன் தந்தையையும் தந்தை மகனையும் மோசம் செய்வார்கள். பந்த பாசங்கள் அற்றுப்போகும். கலியுகத்தின் முடிவு நெருங்கும் சமயத்தில் பசுவின் கருவில் மனிதன் பிறப்பான். அவன் மக்களிடையே ஆண்டவனை பற்றி அவதூறு பரப்புவான். யானை வயிற்றில் பன்றி மோத்தோடும், பன்றி வகத்தில் குரங்கு மோத்தோடும் குட்டிகள் பிறக்கும். அது மட்டுமல்ல, 3 தலை கொண்ட பசுங்கன்று ஜனிக்கும். அதற்கு 2 யோனிகள் இருக்கும். அவைகளில் ஒன்று மனிதத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். கர்னூல் மாவட்டம் யங்கதி உமாமகேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு எதிரே நந்தி சிலை ஒன்று இருக்கிறது. இந்த நந்தி சிலையின் அளவானது தினமும் அதிகரித்து வருகிறது. கோவிலில் இருக்கும் சிவன் சன்னதிக்கு முன் இருக்கும் இந்த பிரம்மாண்ட நந்தி சிலையானது முன்பு சிறிதாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த நந்தி சிலையானது ஒவ்வொரு 20 ஆண்டுக்குள்ளும் 1 அங்குலம் வளர்வதாக விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். ஒருவேளை பிரம்மேந்திரர் இந்த கோவிலை பற்றி பேசியிருக்கலாம். 2034 மிகப்பெரிய உலகப் போர் வரும். இந்த போர் சிறிதாக இருக்கும். ஆனால் இந்த போரால் ஏற்படும் கதிர்வீச்சால் பாதி உலகம் அழிந்துவிடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போரால் இந்தியாவில் இருக்கும் 14 முக்கிய நகரங்கள் அழிந்துவிடும். வரும் காலத்தில் கொரோனா பெருந்தொற்று போன்று புது புது வைரஸ் கிருமிகள் பிறக்கும். இந்த நோய் கிருமிகளால் மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போவார்கள். எதிர்காலத்தில் ஸ்ரீசைலத்தில் சிவபெருமான் பக்தர்களிடம் நேரடியாக பேசுவார் என்று பிரம்மேந்திரர் கணித்திருக்கிறார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. வீர பிரம்மேந்திரின் கருத்துக்களை நீங்கள் நம்புகிறீர்களா என்பதை பற்றிய உங்களது கருத்துக்களை அவசியம் கீழே காமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.